ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு ஓடிஜி. நான் உங்கள் அஜித். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, டைட்டிலில் பார்த்த மாதிரியே தான் MP40 டாப் 5 ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி ஹெட்செட் அடிக்கிறீங்க பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். பக்கத்தில் இருக்க லைக் பண்ணி நடத்திடுங்க. இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ், ஏன்னா நீங்கள் அப்புறம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி தான் MP40 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக எனக்கு நெட்ஒர்க் கவரேஜ் ரொம்பவே கட் ஆகிடுச்சு. நான் அந்த நெட்டுக்காக எங்கெங்கெல்லாம் அலைய வேண்டியதாக இருக்குன்னு எனக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் என்னால் கேம் ப்ளே பண்ண முடியல. என் பேட்சஸ் வந்து இன்னும் 50 தொடலை. அதுதான் ஒரு உண்மையான காரணம். ஸோ நான் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன், பட் இருந்தாலும் விளையாட முடியல. கரண்ட் தப்பனா மரணங்கிற மாதிரி நமக்கு ஒன்று வாட்சா ஒன்று வாங்க மாட்டேங்குது. ஃபோனை இப்போ தான் ரெடி பண்ணால் அது மட்டும் நெட்ஒர்க் ஃபுல்லாக கட் ஆகி என்ன பண்ணுறது. இந்த ஜியோ காரணம் சொல்லணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து எப்போவுமே வந்து MP40 வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க, பட் ஆனால் அதை ஹெட்ஷாட் அடிக்க முடியல, ரொம்ப சீக்கிரம் இதாகுது அப்படிங்கிறதுக்காக நினைக்கிறவங்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஹெட்ஷாட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று. ஏன்னா வந்து நம்ம 4 குண்டு அவன் பாடியில் போகிறத விட அவன் தலைமையில 2 குண்டு போட்டுச்சுனாலே அவன் செத்துருவான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால எல்லாருமே ஹெட்ஷாட் ரொம்ப விரும்புவோம். ஸோ அந்த அப்படி நீங்கள் வெறும் அடி ஹெட்ஷாட் அடித்து நான் சீக்கிரம் கில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. இப்போ சொல்லிட்டேன் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் MP40 எடுத்தனா வந்து ஹெட்ஷாட் அடிக்கணுங்கிறத விட ஃபஸ்ட்டு அடிக்கணும்னு கற்றுக்குங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாடி ஷாட் கரெக்டாக வச்சு அடிச்சிட்டிங்கனாலே போதும், அடுத்து வந்து அவன் மேலே இதாக ஹெட்ஷாட் அடிச்சிடலாம். மிஸ்ஸே ஆகக்கூடாது. பாருங்கள், அவன் நெட்ஒர்க் லேக் போடலன்னா அவனை செஞ்சுருவாங்க. பட் இருந்தாலும் MP40 வந்து நான் வச்சுருக்க ஸ்கின் வந்து கொஞ்சம் ரேஞ்ச் அதிகம். ஸோ அதனால் அடுத்து ரெண்டாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது டிப் வந்து இதான் ஃபஸ்ட் டிப்னே சொல்லலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்ட்ரோல்ஸ் தான் நீங்கள் வந்து லெஃப்ட் பயிர் பட்டினா அதை எப்படியே வச்சுக்கிங்க. அடுத்து வந்து குயிக் வெப்பனுங்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து இந்த ஃபயர் பட்டனை வந்து 1 ரூபா காயின் மாதிரி பெருசாக வச்சுருக்கிறத விட 10 பைசா காயின் மாதிரி சிறுசாக வச்சுருந்தது தான் வந்து ஹெட்ஷாட் ட்ராக் பண்ணி அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக விழும். ஏன்னா அந்த 1 ரூபா காயின் மாதிரி இருக்கிறத வந்து பெருசாக மேலே இழுத்து அடிக்கங்காட்டி நீங்கள் விடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ள நீங்கள் வந்து ஒரு 30 to 40 அப்படி 35 அந்த ரேஞ்சில் நீங்கள் பர்சன்டேஜில் வச்சுக்கிங்க சைஸு. நீங்கள் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணி எடுக்கும்போது வந்துக்கலாம். அடுத்து குயிக் வெப்பன், அது வந்து எதுக்குன்னா வந்து நீங்கள் வந்து கன் வச்சுட்டு போகும்போது ஈஸியாக வந்து வெப்பன் நம்ம சேஞ்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு. இதுக்கு தான் நான் வந்து மேலேயே இருக்கலாம், அந்த ஸ்லாட்லேயே தொட்டு அடிச்சிக்கலாம் அடிச்சிக்கலாம். பட் என்ன இது வந்து சட்டு சட்டுன்னு போகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் குயிக் வெப்பன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அப்படி குயிக் வெப்பன் யூஸ் பண்ணுறப்ப தான் அது வந்து கன் சேஞ்ச் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் வச்சுங்க. ஏன்னா அப்புறம் தான் உங்களுக்கு கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும். அந்த ரெங்கில் அதை தட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே அதை பண்ணுங்கள். அடுத்து வந்து ஜம்ப் பட்டனை வந்து ஃபயர் பட்டனுக்கு பக்கத்துலேயே வச்சுங்க. ஏன்னா அப்போ வந்து ஃபயர் ஜம்ப் பண்ணிட்டு உடனே ஃபயர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டெக்னிக் வந்து ஜம்ப் பட்டன் ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கணும். ஏன்னா டைமிங் தான் முக்கியம். ஏன்னா அடுத்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபயர் பட்டனை அழுத்தி ஆகணும். ஸோ அந்த ஒரு காரணத்தில் நீங்கள் வந்து ஃபயர் பட்டனுக்கு பக்கத்தில் ஜம்ப் பட்டனை வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து பெருசாக வச்சுங்க. ஏன்னா வந்து ஈஸியாக தொட்டனே சடக்கனாயிடும். ஸோ அந்த ஒரு காரணம் தான் ஓகேங்களா. ஸோ இந்த இதான் ஃபஸ்ட்டு டிப்பு. இதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு கிவ் இருக்குது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். ஸோ அந்த ஒரு காரணம் டெய்லி லைவ் போயிட்டுருக்கு 6 மணிக்கு. அதில் கலந்துங்க. அதில் ஜியோ வந்து உங்களுக்கு டைமண்ட்ஸ் டொனேட் பண்ணுவான் ஓகே. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் ஜம்ப் பண்ணி அடிக்க கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணி அடிக்க கற்றுங்க, அதுக்கப்புறம் ஹெச்ஆர் அடிக்க கற்றுக்கலாம். ஏன்னா வந்து ஜம்ப் பண்ணி அடிக்கணும்னாலே என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணுறது அதிகமாக யூஸ் பண்ணி பழகணும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து கிளாஸ் போட் மேட்சஸ் அதிகமாக போங்க. அடுத்து வந்து ஹெச்ஆர் அடிக்கணும்னு நினச்சிங்க ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எளிமையை பாயிண்ட் பண்ணிங்க, அவன் பாடி மிடில் ஆஃப் த பாடியில் தான் எய்ம் ஆகும். அப்படியே மேலே தொடங்கினாலே போதும். பாருங்கள் ஃபஸ்ட் ஷாட் அதாவது 95 முடிஞ்ச போய் ஹெட் ஷாட் எப்படி விழுந்த இல்லையே தெரியல. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த டபுள் ஷாட் கன் பார்க்கறதுல வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒதுங்கிங்க. இப்போ பாருங்கள் வரான் ஸ்ட்ரைட்டாக நான் மேலே தூக்கியே வச்சுருக்கேன். சைட்டுன்னு 95 ஹெட் ஷாட் முடிஞ்சுது, அவ்வளோதான் முடிஞ்சிட்டான். ஸோ இதுதான் வந்து சிம்பிளானது. நீ வந்து எப்பவுமே வந்து அவன் பாடியில் குறி வச்சுங்க. அடுத்து வந்து இப்போதுங்க ஜம்ப் பண்ணி அடிச்சுனா மேக்ஸிமம் பாடி தான் போகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ராக் பண்ணி மேலே இருக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணோடனே பாடி தான் போகும். நீங்கள் அதை வந்து கீழேருந்து ஒவ்வொருத்தையும் எடுக்கிறாங்க. கொஞ்சம் காலில் இருந்து அந்த மாதிரி தப்பை மட்டும் அன்றைக்கி பண்ணிடாதீங்க. அதை பண்ணிங்கன்னா நீங்கள் வீணா வருத்தப்படுங்க. நீங்கள் எடுக்கங்காட்டி அந்த இதே முடிஞ்சு போயிட வச்சுக்காட்டி அவங்க டபுள் சார்ஜ் நீங்கள் வச்சுருந்தானா செஞ்சுட்டு போயிடுவான். ஸோ ஓகேங்களா. அடுத்து வந்து எனிமி உங்களுக்கு நேருக்கு நேராக வரும்போது என்ன பண்ணுன்னா, நீங்கள் அவன் மூவ்மெண்ட்லேயே நீங்கள் வந்து அவனை இது பண்ணணும், கொண்டு போன பாருங்கள். எந்த சைடு ஒதுங்கானா என் கர்சர் புல்லட் எல்லாத்தையும் பாருங்கள். ஜாய்ஸ்டிக்கும் புல்லட்டோடைய கர்சரையும் பாருங்கள் எப்படி போகுதுன்றது. இது மாதிரி ஸ்லோ மோஷன் பண்ணி காட்டுற பாருங்கள். வந்து ஃபஸ்ட்டு அவன் ஸ்ட்ரைட்டாக வருவான். அடுத்து அவனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணிட்டு திருப்பிட்டு போகிறேன். ஸோ அதே மாதிரி வந்து என் புல்லட்டோட கர்சரும் சேஞ்ச் ஆகுது. அப்படியே ஹெட்ஷாட் போடுது பார்த்தீங்களா. மேலே தூக்கணும் அவங்களே எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். ஸோ முடிஞ்சது.
அடுத்து உங்களுக்கு மேலே எளிமை, அதாவது உங்களுக்கு டாப்பில் இருந்து எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறதுன்னு பார்த்துங்க. எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து அவன் அவன் மூமெண்ட்டில் இருந்தாலும் அப்படி டேரெக்டாக தூக்கி விட்ருங்க. அப்படி இல்லைனாலும் டேரெக்டாக வச்சு தான் தூக்கி ஆகணும். ஏன்னா அவன் ஹைட்டில் இருப்பான், ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அவனுக்கு ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அவனோட எய்மிங்க்கு முன்னாடி நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் எனிமி ஹைட்டில் இருக்கும்போதுக்கு ஜம்ப் பண்ணிடாதீங்க. என்ன பண்ணீங்களோ ஜம்ப் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு ஈஸியாக ஹெட்ஷாட் விழுந்துடும். ஏன்னா அவன் வந்து அந்த டைமில் அவனுக்கு ஹெட்ஷாட் ட்ரை பண்ணலாம் கூட, நீங்கள் ஜம்ப் பண்ணினா டக்குன்னு ஹெட்ஷாட் விழுந்துடும். ஸோ அந்த டைம் இனிமேல் ஹைட்லேருந்து அடிக்கிறதா மேக்ஸிமம் க்ளோவால் யூஸ் பண்ணுங்கள். அது டபுள் ஷாட் யூஸ் பண்ணும்போது வந்து மேக்ஸிமம் க்ளோவால் போட்டு மட்டும் தான் தப்பிக்க முடியும், மற்றபடி வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெண்டு ஷாட் கர ஒரு ஷாட்டை மிஸ் பண்ண வச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு ஷாட்டில் கன்ஃபார்ம் நீங்கள் நாக்க மாட்டேங்க. ஹெட்ஷாட் ட்ரை பண்ணால் மட்டும்தான் வந்து அப்படி ஹெட்ஷாட் விழனாலும் உங்களுக்கு பாதி தான் போகும். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பாருங்கள், இப்போ வந்து எனிமி நேருக்கு நேர் இருக்கான், அதே தான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நேருக்கு நேர் இருக்கான். அவன் மூமெண்ட்ஸ்லேயே நான் கொண்டு போகிறேன் பார்த்தீங்களா. அப்படியே ஸ்லோ மோஷனில் கட்ட பாருங்க. அவன் வரான், அவன் மூமெண்ட்லேயே நான் ஜாய்ஸ்டிக்கு திருப்பிட்டே போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் பட்டன் நல்லா மேலே எடுத்துட்டேன், கர்சர் நல்லா மேலே வச்சது உங்களுக்கு தெரியும். எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இல்லை ஜாய்ஸ்டிக் மட்டும் திருப்பணும், தன்னப்பால் ஹெட்ஷாட் விழுந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் முடிஞ்ச வரைக்கும் ஹெட்ஷாட் ட்ரை பண்ணுங்கள், அப்படி வந்து ஈஸியாக கிளியர் முடியும். இப்போ வந்து அவன் ஓடிட்டுருக்கான், அவனை வந்து ஓட ஓட அடிச்சிட்ருக்கேன் முடிஞ்சுதான். ஸோ அது எப்படிங்கிற மாதிரி எதுவும் காட்டுறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து டபுள் ஷாட்கன் யூஸ் பண்ணாங்கன்னா வந்து க்ளோவால் போட்டு தடுத்துருங்க. அப்படி இல்லைனா அவனை ஒரு குண்டு வேஸ்ட் பண்ண வச்சு அடுத்த டைமில் அவனை ரீலோட ஒரு டைமில் போட்டு சாத்துங்க. அது ஒன்று தான் வலி. ஓகேங்களா? டபுள் ஷாட்கன் MP40 ரேஞ்சில் அடிக்கும் அப்படிங்களா. ஜம்ப் பண்ணி ஹெட்ஷாட் வச்சா முடிஞ்சிட்டேன் ஓகேங்களா. பாருங்கள், நான் அவன் மூவ்மெண்ட் ஸ்பீட்லேயே தான் போயிட்டுருக்கேன், அவன் எப்படி மூவ் ஆகிறனோ அதே ஸ்பீட்லேயே போய் தூக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா. முடிஞ்சது. ஸோ அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சென்சிட்டிவிட்டி. ஒவ்வொரு ஃபோனுக்கு ஒவ்வொரு சென்சிட்டிவிட்டி இருக்குது. என்னோடய ஃபோனுக்கு வந்து நான் ஓப்போ ரியல்மி யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து இந்த சென்சிட்டிவிட்டி தான் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த ஜென்ரல் வந்து 90 மேலே வச்சு விளையாடுங்க, ரெட் ஆட் வந்து 100 வச்சு விளையாடுங்க. அப்புறம் தான் பாயிண்ட் மார்க்கிங் பாயிண்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும் உங்களோட டார்கெட் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா கிட்டத்தட்ட 8 நிமிஷம் வீடியோக்கு முடிய போகுது. கிட்டத்தட்ட ஃபைனலுக்கு வந்து ஜம்ப் பண்ண ஹெட்ஷாட் தான். என்னென்னா ஜம்ப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தனே ஜம்ப் பண்ணோன்னே உங்களுக்கு மேலே தான் போகும். அடுத்து கீழே வரும்போது மறுபடியும் மேலே தூக்குங்க. ஏன்னா நம்ம மேலே போகும்போது புல்லட் மேலே போயிடும், அதுக்கப்புறம் கீழே வரும்போது மறுபடியும் மேலே தூங்கினா ஹெட்ஷாட் தன்னப்பால் விழும் பார்த்தீங்களா. விழுந்துருச்சு 126 ஹெட்ஷாட் MP40 வேறு லெவலில். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்தது என்னென்னா வந்து உங்களுக்கு என்ன, அதாவது M1014 அதாவது ஷார்ட் கன் வேணுமா, இல்லை அந்த டபுள் ஷார்ட் கன் வேணுமா, இல்லை M1014 வேணுமா, இல்லை ஸ்காரா ஏகேவா, என்ன டிப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு க்ளோவல் டிப்ஸா, லேண்ட்மைன் டிப்ஸா, கிரானைட் டிப்ஸா, எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் தான் போட போகிற கொஞ்சம் நாளைக்கு, ஏன்னா நெட்ஒர்க் ரெடியாக வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நன்றி, வணக்கம், லவ் யூ கைஸ். கீப் சப்போர்ட் மீ. ஈவினிங் லைவ் இருக்குது பாருங்கள்.